ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற அக்ஷரா ரெட்டி அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிக் பாஸ் சீசன் ஃபைவ் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப காரசாரமாக போய்கிட்ருக்கு. பல சண்டைகள், அதே மாதிரி மனக்கசப்புகள், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட், அதுவும் இல்லாமல் சண்டை ரொம்ப சூப்பராக போய்கிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல இப்போ அக்ஷரா ரெட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை வந்து வெளியில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக ரசிகர்களுக்கு எல்லாரும் ஏன் இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இப்படி அழுதுட்டுருக்காங்க, ஸோ வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அழுததுக்கப்புறமா நிறைய பேர் உண்மையிலேயே அவங்களுக்கு இறக்கப்படத்தான் செய்கிறாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிக்பாஸே அவங்க மேலே இறக்கப்பட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து அழுகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளவோ காம்படிஷனுக்கு அப்புறமா, அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த செலிபிரிட்டிஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து, ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் சில வந்து வீடு போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அழுகத்தான் செய்கிறாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா. லாஸ்ட் சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கிளம்புறேன், இதோட போதும் பிக்பாஸ் அப்படின்னு போனவங்களுக்குலாம் பிக்பாஸ் வந்து ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ பிக்பாஸ் வந்து ஒரு நாள் வந்து சொல்லிட்டா போதும், இப்போவே வந்து யாருன்னா வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்களோ பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா எத்தனை பேர் வெளியில் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு கணக்கு தெரியல. இருந்தாலும் இவங்களுக்கு இது பெரிய வாய்ப்பு, இவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு. அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய பேர் தவமே இருக்காங்க. ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து வேறு லெவலில் மாறிடும். ஸோ வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்முக்கு அவங்க வந்து கொண்டு போகலாம், கூட்டிகிட்டு போகலாம் பிக்பாஸ் வீடு. அதனால அந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சும் வெளியில் போகணும் அப்படிங்கிறது வந்து மக்களால் அப்படி சொல்லும் போது ஏற்றுக்க முடியல. அக்ஷரா ரெட்டி நான் வெளியில் போகணும் அப்படின்னு புலம்புனதை பார்த்ததுக்கப்புறமா ரசிகர்கள் நிறைய பேர் வந்து நிஜமாவே அவங்க மேலே இறக்கப்படதான் ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னை கிட்ட காயினே இல்லாதவ பிரியங்கா ஏன் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அக்ஷரா ரெட்டி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அக்ஷரா கிட்ட காயின் இருக்கு அப்படின்னா அதை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு பிரியங்கா வந்து சில செயல்கள் செஞ்சாங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷரா ரெட்டி கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சீசன் ஃபைவ்ல. இதனால தனக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுத அக்ஷராவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு ஆறுதலும் சொல்லியிருக்காரு பிக்பாஸ். நல்லவங்களா இருக்கிறது பெரிய தப்பு போல இருக்கு, என்னை வேணும்னே டார்கெட் பண்ணி பிரியங்கா பிரச்சனையை கிளப்புறாங்க. அவங்கள மாதிரி ரொம்ப சத்தமா பேசி எல்லாத்துக்கும் சண்டை போடுற ஆள் நான் கிடையாது, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பிக்பாஸ் கிட்ட கொட்டி தீர்த்திருக்காங்க. எனக்கு இந்த கேமும் புரியல, இவங்க போடுற சண்டையிலேயும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம பிரியங்கால தான் எனக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அக்ஷரா ரெட்டி. இது வெறும் கேம் தான், நீங்க உங்க மனசாட்சிப்படி தொடர்ந்து இந்த கேமை நீங்க விளையாடுங்க இப்படி சொல்லி ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. இதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில கேம் அப்படின்னு சொல்லி வந்துட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும், நம்ம தான் வந்து அதை ஒரு கேமா எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும், இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க கூடாது அப்படிங்கறது தான் நிறைய பேரோட கருத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.